எங்களை இந்துலாம் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஒரு இந்து படிக்கிற வேதத்தை எங்களை படிக்க கூடாதுங்கிறாங்க. எங்களை தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லி கோயிலுக்குள்ள வராதங்கிறாங்க. நாங்க தச்ச செருப்ப அவங்க போடுறாங்க, ஆனா எங்களை போடக்கூடாதுங்கிறாங்க. எங்க எருமாடு குளிக்குதுங்க குளத்துல, எங்களை குடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே. இந்த இழிவெல்லாம் இஸ்லாத்துக்கு போனா தீந்துருமா? இதுக்கு பெரியார் என்ன சொல்றாரு? இஸ்லாத்துல என்னைக்கு ஒருத்தர் சேர்ந்து விடுறாரோ, இறைவன் ஒருவனே அவனுக்கு இணை இல்லை துணை இல்லைன்னு ஒத்துக்கிறாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர்னு ஒத்துக்கிறாரோ, அவர் உடனே இஸ்லாமியர் ஆயிடுறாரு. வேற எந்த சடங்கும் கிடையாது. சேர்ந்த உடனே பெரியார் சொல்றாரு, இஸ்லாத்தில் இணைந்த சக்கிலியானாலும் மதம் அள்ளும் தோட்டியானாலும் கூட இஸ்லாம் மத வேத நூலை படித்தாக வேண்டும். அங்கே படிக்கக்கூடாதுங்கிறாங்க, இங்கே படித்து ஆக வேண்டும். வேத நூலை ஒன்று அவராக படிக்கணும், இல்லைன்னா படிக்க கற்றுக்கிட்டாவது படிக்கணும். நாங்கள் விடமாட்டோம் கற்றுக்கிற வரைக்கும். படித்தே ஆகணும், படிப்பதை கேட்டாக வேண்டும். அதாவது திருக்குறானை படித்தாக வேண்டும், கேட்டாக வேண்டும்னு பெரியார் சொல்கிறார். இது வேத கதை முடிஞ்சுதா? அதே நேரம் இந்து மதத்தின் வேத நூலை பிராமணர்கள் எனப்படும் மிகச் சிறுபான்மையினர் தவிர வேறு யாரும் படிக்கக்கூடாது. இஸ்லாமியர்கள் படித்தே ஆக வேண்டும். யாராக இருந்தாலும் இஸ்லாம் மக்களை ஒன்றுபடுத்தும் மார்க்கமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் உம்ரா அப்படின்னு சொல்லி காபா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட முதல் உலகத்தின் முதல் இறை இல்லம் அதுதான். அந்த இடத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் போகிறோம். அந்த நேரத்தில் இந்த பக்கத்தில் சவுதி மன்னர் கூட இருக்கலாம், துபாய் மன்னர் இருக்கலாம், இந்த பக்கத்தில் அவருடைய டிரைவர் இருக்கலாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் தொழுவாங்க. நீ தாழ்த்தப்பட்டவன், வீழ்த்தப்பட்டவன், நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, இந்த வேலையெல்லாம் இங்கே கிடையாது. எருமாடு குளிக்கிற குளத்தில் கூட எங்களை குளிக்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொன்னீங்களே, இதுக்கு சட்டமெல்லாம் போட்டு தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தாங்க, ஆனால் தீண்டாமை சட்டத்தில் ஒழிந்து விட்டது, மனத்தில் இருந்து ஒழியலையே. இஸ்லாத்துக்கு வந்தால் மனத்தில் அது இருப்பதற்கு இடமே இல்லை என்கிறார் பெரியார். இஸ்லாம் மக்களை ஒன்றுபடுத்தும் மார்க்கமாக இருக்கிறது, அதவர்களை பிரித்து வைப்பதில்லை. கொஞ்ச காலத்திற்கு முன் முஸ்லிம்களின் மக்கள் தொகை இந்தியாவில் 1 கோடியை விட குறைந்த எண்ணிக்கையில் இருந்தது. இன்று 8 கோடி மக்களாகி இருக்கிறார்களே. எப்படி சேர்ந்து இருக்கிறார்கள்? இஸ்லாம் எல்லோரையும் சேர்த்து கொள்கிறது, இஸ்லாம் விரிவடைந்து கொண்டு வருகிறது. நீ குளத்தில் குளிக்காத, செருப்பு போட்டு நடக்காத என்றெல்லாம் சொல்லுகிற பழக்கம் இஸ்லாத்துக்கு இல்லை. அதனால் தான் பெரியார் இஸ்லாத்தை ஏற்கச் சொல்லுகிறார். இஸ்லாத்தை பெரியார் ஏற்றாரா எதிர்த்தாரா?